SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. வந்துட்டேன்னு சொல்லு, எப்படி திரும்பி போனனோ அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அதிரடியா ஆடி பட்டையை கலப்பிருக்காருங்க. 59 பால்ல 83 ரன்ஸ். கிங் கோலின்னு இவர் சும்மாவா சொல்றாங்க. டீம்ல யார் ஆடுறாங்களோ ஆடலையோ, ஆனா நான் ஆடியே தீர்வேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட மனுஷன் பாத்தீங்கன்னா 2 மாசம் பிரேக் எடுத்துட்டு வேற லெவல்ல ஃபார்முக்கு திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அடி ஒன்னும் இடி மாதிரி இருந்துச்சு. 4 4 4 6 ஸ்ட்ரைக் ரேட்டு 140.68, ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அப்படின்னு தாங்க இருந்துச்சு. விராட் கோலி எப்பவுமே ஒரு ஆக்ரோஷமான ஒரு பிளேயர் தான். அதுவும் இன்னைக்கு மேட்ச் யாரு கூட, அவரோட ரத்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு கௌதம் காம்பீர் மென்டாரா இருக்கிற டீம் கூட சும்மா விடுவாரா மனுஷன்? இந்த மேட்ச்சு வாங்கடா நான் ஆடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் நாட் அவுட்டுங்க. அண்ட் இதனாலேயே ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா 182 ரன் எடுத்து, மற்ற பிளேயர்ஸ் யாருமே பெருசாக ஆடலை. கிரீன் 33 ரன்ஸும் கார்த்திக் வந்து 20 ரன்ஸும் எடுத்திருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி ஈஸாலாக கப் நம்மதேன்னு வருஷம் வருஷம் சொல்கிறாங்க, இந்த வருஷம் ஃபைனலுக்கு வருவாங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். IPL அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் வுட்ஸை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.